ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சுலபமா பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கூடவே அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். இப்ப நம்ம பொட்டுக்கடலைய வறுத்தெடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தரலாம். மிதமான சூட்ல இந்த பொட்டுக்கடலை லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துருங்க. பாருங்க, பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பொட்டுக்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். இத நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இத நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம சல்லடை வச்சிடலாம். இப்ப இதுல நம்ம அரைச்சு எடுத்திருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அதே மிக்சியில நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம், கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சர்க்கரையும் இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் பொட்டுக்கடலை மாவிற்கு சலடையில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த மாவு நல்லா நைஸா இருக்கு. இப்ப இதுல நம்ம திராட்சை முந்திரி வறுத்து சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இதுல 10-15 முந்திரி பருப்பு, 10-15 உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு மிதமான சூட்ல முந்திரி பருப்பு லைட்டா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துருங்க. அதே சமயம் திராட்சையும் நல்லா வறுபடணும். பாருங்க, திராட்சை முந்திரி ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இத நம்ம சலிச்சு எடுத்திருக்கிற மாவுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யும் மாவும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கலக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்துருச்சு. நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம லட்டா புடிச்சோம்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்ப நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில நெய் இல்லனா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து உங்க விருப்பத்துக்கு ஏத்த அளவுல லட்டா புடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட சுவையான பொட்டுக்கடலை லட்டு ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் லட்டா புடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இப்ப எல்லா மாவையுமே நம்ம லட்டுங்களா புடிச்சு எடுத்தாச்சு.
நம்மளோட சுவையான ஆரோக்கியமான பொட்டுக்கடலை லட்டு ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சமையுங்க, ருசியா சாப்பிடுங்க. தேங்க்யூ.